வணக்கம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சுப்பு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெட் வச்சு எப்படி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 2 முட்டை, 2 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர், இல்லை சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம், பெப்பர் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், நெய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. நெய்யில் வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை பட்டரில் வேணாலும். இப்போ பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டு, இந்த மாதிரி சாண்ட்விச் ப்ரெட்டு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 டம்ளர் தேவைப்படுவதுக்கு, இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அரை டேபிள்ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறோம். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காவது இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காவது பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகருக்கு போல் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு ரிஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுறோம். நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி நுர வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கிறோம் ஒரு 2 நிமிஷம். இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். கார்னர்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணாலே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய்யாவது பட்டராவது சேருங்க, பெரியவங்களுக்காக இருந்தால் ஆயிலில் கூட லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ ப்ரெட் எடுத்து அதை நல்லா 2 சைடும் டிப் பண்ணி எடுத்து ஃப்ரையிங் பேனில் சேர்க்குறோம். இதில் பெப்பர்லாம் ஆட் பண்ணுறதுனால பசங்களுக்கு வந்து த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கோல்டெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு, அது அடுத்த சைடு திருப்பி போடுறோம். போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரஷால் வந்து நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம் நெய்யை. இந்த மாதிரி நெய்யை வந்து 2 சைடும் ஸ்ப்ரெட் பண்ணோன்னா சுவையான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடியாக இருக்குது, காஃபியோட, சூடான காஃபியோட. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.